ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜிடிஎஃப்ஐயில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு சந்திப்பு நடக்கக்கூடிய ஒரு மிஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஜிடிஏ ரிலேட்டடான மற்றும் பிசி கேம்ஸ், மொபைல் கேம்ஸ் ரிலேட்டடான நியூஸ் எல்லாம், ஐ மீன் கேம்ஸ் ரிலேட்டடான இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா வந்து நம்ம சேனலில் 100K கிவ்வே போயிட்டுருக்கு. அதாவது ஒவ்வொரு 100K ஒருத்தருக்கு வந்து ஜிடிஎஃப்ஐ ப்ரீமியம் மெடிசன் வந்து கிவ்வே கொடுக்குறதுலாம் இருக்கும். ஸோ நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இன்றைக்கான டாஸ்க் என்ன வந்து, நம்ம சைமனோட கார் இந்த ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பையபுள்ள வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குட்டி பையன், சோட்டா பையன் வந்து பார்த்திங்கன்னா, காரை வாடகைக்கு எடுத்து, ஐ மீன் காரை எடுத்துட்டான், லோன் போட்டு எடுத்திருக்கான். ஸோ அதுக்கான இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா, அவன் கரெக்டாக அவன் டியூ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கட்டலை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த பையன்கிட்ட போய் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த காரை வந்து பார்த்திங்கன்னா கொலை அடிச்சிட்டு வர சொல்லி ஜிம் நம்ம பேர் என்னது ஃப்ராங்க்லின்ட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ராங்க்லின் வந்து தான் என்ன கழுமாண்டே கழுவுறான்னா, இதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேமரை போக சொல்லாமல், ஏன் என்ன போக சொல்லுங்க போது, இதுக்கு நீ தான் சரியான ஆள், நீ தான் அவன்கிட்ட வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியும், உங்களோட இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மண்டையை கழுவி அமுச்சு விட்றான். ஓகேங்களா? சரி ஓகே அப்படின்னு முடிவு பண்ண நம்மளோட ஃப்ராங்க்லின் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வந்து வேறு வழியில் போய்த்தாவனே எங்கிட்ட காசு கொடுப்பான். ஓகேங்களா? ஸோ நம்மளோட வேலையை அதை செஞ்சு முடிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ என்ன ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டான். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, என்ன வந்து யாராக இருக்கும் நீ மறக்காமல் யாராவது ஜிடிஎஃப்ஐ விளையாண்டுருந்தீங்களா, கமெண்ட் பண்ணி, ஐ மீன் கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி விளையாடல எனக்கு யாருன்னு ஞாபகம் தெரில அப்படின்னா, வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கும், ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பையனோட காரை தான் தூக்க போகிறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு மினி கூப்பர் மாதிரி ஒரு குரூப் இருக்குது. ஸோ அது மினி கூப்பர் தான் நினைக்கிறேன், தெரில எனக்கு எக்ஸாக்டாக. இந்த சோப்பு டப்பா கார் எடுத்துகிட்டு போக முடியும், ஏறி உட்காந்து அந்த ரேடியோ தொலை தான் மக்களை தாங்க முடியல, செம பங்கம் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த காரை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஓகேங்களா? ஸோ காரை எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இப்போ போயிட்டு அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ மேப்பில் இருக்க லொக்கேஷனுக்கு நம்ம கரெக்டாக போக போகிறோம். போய் அந்த காரை சுட்டிட்டு வர போகிறோம். ஸோ இந்த காரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் எடுக்காமல் ஷோரூமில் இருந்த கார் எடுத்ததுனால நம்ம ஷைமன் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணிட்டான். டே ஃப்ராங்க்லின் என்னது எம்போட ஷோரூமில் இருக்கிற புது கார் எடுத்துகிட்டு போனோம், டே புது காரை ஓட்டவே நல்லா இடித்தா வந்து ஒழுங்காகவே இடி வாங்க மாதிரி டப்பு டப்புன்னு தூக்கிப்படுது அப்படின்னு நம்ம ஃப்ராங்க்லின் சொல்ல, என் காரை இடிச்சு புட்டி அப்படின்னு அவன் கத்த, ஆமாண்டா இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, நடந்தது நடந்து போச்சு, நடக்காது நக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்தீங்கன்னா காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ஜாலியாக. இப்போ என்ன டாஸ்க்னா வந்து போயிட்டு நம்ம அந்த காரை எடுக்கணும். பட் ஆனால் அந்த காரை எடுத்துகிட்டு வர்றது தான் இருக்கிற டாஸ்க்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. ஏன்னா இவன் திருட போகிறது ஒருத்தங்கிட்ட இருந்து, ஆனால் அந்த திருடன் அந்த பையனோட அப்பாவே மிகப்பெரிய திருடன். ஓகேங்களா? ஒரு திருடன் வீட்டிலேயே திருட போகிறான் நம்ம ஃப்ராங்க்லின். ஸோ அந்த திறனை யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா புது லொக்கேஷனாக இருக்கல டிஸ்கவர் ஆயிருக்கு, ஏன்னா வந்து இப்போ ஸ்டோரி மோடில் சொல்லணும்னா இந்த புது லொக்கேஷன் வந்து டிஸ்கவர் ஆயிருக்கு. இதை வந்து பார்க்குறது எனக்கு வந்து வைஸ் டிவி சானிடைசர் இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்குது. இந்த ஏரியா பார்க்கும்போது அப்படி இருக்குது, ஏன்னா இது ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இந்த மாதிரி தான் ஒரு இது வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நம்ம ஏரியா கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த சோப்பு டப்பா காரை எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். ஸோ சோப்பு டப்பா காரை நிறுத்திட்டு அந்த காரை நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த பையனோட வீட்டுக்கு, ஏன்னா வீட்டில் தான் அவன் காரை பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து இன்னும் ஒரு விஷயம் வந்து, அவங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரியாமல் போயிட்டு அந்த காரை எடுத்துகிட்டு வரணும். இதில் முக்கியமான விஷயம்னா வந்து, இந்த வீட்டில் ஏக யார் யார் எங்கெங்கே இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வீட்டிலிருந்து அந்த காரை சத்தமே போடாமல் தூக்கிட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளோட டாஸ்க்கு சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இருக்குது. காம்பவுண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள் வீடு தான். ஓ, உள்ளே வேறு ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். சூப்பர், தண்ணி புல் வெட்டுறான்னு நினைக்கிறேன். ஆமாம், புல் வெட்டுறான். ஓகேங்களா? புல் வெட்டுறான். ஸோ இது மேலே எட்டி தாண்ட முடியுமா? இது மேலே தாண்டி நம்ம எடுத்துக்கலாமா? வீடு பாருங்கள் எத்தா தண்டி இருக்குது. ஓ, முன்னாடி இருக்கிறத வீடு, பின்னாடி இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வீட்டை காட்டுறோம் பாருங்கள், லாங் வியூவில் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு இங்கே இருக்குது எல்ஐசி பில்டிங்கெல்லாம் இங்கே கட்டி வச்சுருக்காங்க மக்களே. ஸோ தரமாக சிறப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் அந்த காரை எடுத்துன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரோட வீட்டுன்னு கெஸ் பண்ணிங்க மறக்காம கவுண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஜிம்மியோட வீடு. ஜிம்மி யாருன்னா வந்து மைக்கிளோட பையன். ஓகேங்களா? ஸோ திருடா வீட்டிலே திருடா போகிறான் நம்ம ஃப்ராங்க்லின். ஃப்ராங்க்லின் எனக்கு வந்து லேமர் ஒரு பெரிய திருடன்னு தெரியும், ஆனால் மைக்கேல் யார், மைக்கேலோட பாஸ்ட் என்ன அப்படிங்கிறது வந்து ஃப்ராங்க்லினுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்துன்னா இப்போ ஃப்ராங்க்லின் வந்து மைக்கேலோட வீட்டுக்குள்ளே போய் திருடா போகிறான். ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி மைக்கேலே ஏமாற்றிட்டு அந்த திருட்டை நடத்தி அவன் வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு வரான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த காம்பவுண்ட் வழியாக தான் போய், ஐ மீன் காம்பவுண்ட் ஏற முடியல, இந்த கேட் வழியாக மட்டும்தான் போக முடியும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து சத்தம் போடாமல் போகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துன்னா
கேட் வாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஒரு வாக்கை நம்ம மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணலன்னா வந்து வேலைக்காரன் இந்த மாதிரி பார்த்துருவான், பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கத்தி கூப்பல் போட்டுருவான், ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன ஆகுனா வந்து நமக்கு மிஷன் ஃபெயில்டு ஆயிரும், சரிங்களா. ஸோ அதனால் ஃபேமிலி அலர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலைக்காரனை முடிக்கணும், சரிங்களா. ஸோ அதுக்கு நம்ம டேரெக்டாக நடந்து போனோம்னா அவ்வளோதான். அதுக்கு அப்படியே கேட் வாக்கில் நடந்து போகணும். கேட் வாக்கில் நடந்து போய் அவன் முறையிலே ஒரு பொழுக்குன்னு ஒரு அடியை போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவனை சைலண்ட் பண்ணணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவன் கத்தி கூப்பல் போட்டுருவான், பயப்பிள்ளைக்கு நம்ம பின்னாடி வரதே தெரியல. ஏய் இந்தடா கிளட்டு போயிலே, இங்கே வர்றான், டை 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 மண்டல் அடி வாங்கிடுடா போடுறான், அவ்வளோதான். ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உளுந்துட்டான். ஸோ இப்போ போயிட்டு வந்து போய்ன்னா நம்ம அந்த வீட்டுக்கு உள்ளே போகணும். ஸோ இதில் வீடு ஷெட்ரு வந்து பார்த்திங்கன்னா இது இதுமாரி தான் கார் இருக்குது, பட் ஆனால் இது திறந்து ஐ மீன் க்ளோஸில் இருக்குது. இது எப்போ திறக்குன்னா வந்து ஒன்று இந்த வீட்டு ஆளுங்க வந்தால் திறக்கும், அப்படி இல்லைன்னா வந்து நம்ம உள்ளே போயிட்டு தான் ஓப்பன் பண்ணணும், ஓகேங்களா. அதனால் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு தான் இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற காரை எடுத்துன்னு வரணும், ஓகேங்களா. ஸோ இந்த ஷட்டருக்குள்ளேருந்து கரெக்டாக நம்ம கார் எடுத்துன்னு வெளியே வரணும். ஸோ இப்போ இந்த ஹோம் டோர் ஐ மீன் ஹோமோட ஃப்ரண்ட் வீட்டில் ஃப்ரண்ட் டோர் வழியாக போகலாமான்னு பார்த்தாலும் ஓப்பன் ஆகாது, ஏன்னா நம்ம திருட. ஸோ அதனால ஸ்டோரி படி நமக்கு இந்த டோர் ஓப்பன் ஆகாது, ஏன்னா ஓப்பன் ஆச்சுன்னா ஈஸியாக மாட்டிக்கும், ஓகேங்களா. அதனால் அழுங்காமல் குழுங்காமல் ஓய் ஓடக்கூடாது ஓடக்கூடாது ஃப்ராங்க்லினே சத்தம் கேட்கட்டா. ஸோ கேட் வாக்கு தான் நமக்கு கரெக்டு, ஓகேவா. இப்படி ஹஸ்கி வாய்ஸில் போகிற மாதிரி இப்போறான் பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போகணும். ஸோ போயிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா வந்து ஓகே, ஸோ இங்கே ஒரு கார் இருக்குது. ஸோ இந்த காரு பக்கத்தில் ஏதாவது டோர் இருக்கா, இல்லை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம். ஓகே, அப் த ஸ்பேசிங், ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ என்னென்னா ஒரு டீச்சர், ஓகே. ஸோ இந்த காரோட ரூஃப் மேலே ஏறி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ரூஃப் மேலே ஏற சொல்லுவது, ஓகே சூப்பர். காரோட ரூஃப் மேலே ஏறியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எப்பக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணி ஏற போகிறோம், அவ்வளோதான். முடிஞ்சது முடிஞ்சது இங்கிலாஸ் பழுக்காமல் உள்ளே போகணும். ஸோ இது உள்ளே போனால் தான் இன்னும் பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாம் ஆளுங்க இருப்பாங்க, அங்கே வாங்க சவுண்டு எங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஓ ஆள் இருக்கு மக்களே, பார்த்து தான் போகணும். பாருங்க மைக்கிளோட பொண்ணு, ஓ பை காட், அவாய்ட் அலர்ட்டிங் த ரெசிடென்ஸ், ஓகே சூப்பர். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா வந்து நம்ம தப்பான ஏரியாக்குள்ளே போனோம்னா வந்து இப்போவும் ஃபேமிலி அலர்ட் ஆயிரும். சரி ஓகே ஓகே ஓகே, கீழே போனால் ஏதோ சத்தம் கேட்குது. அந்த மைக்கு மைக்கிளோட பொண்ணு என்னதுன்னா என் அண்ணக்காரன் எஸ்எஃப், என் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பெல்லாம் அங்கேயே ஒன்றுக்கு வைத்தேன். ஏ எங்கே பாருங்க யாரும் ஆடிக்கிட்டுங்கிறாங்க, யாருன்னு தெரியல. ஐ திங்க் மைக்கிளோ மைக்கிளோட ஒய்ஃபுன்னு நினைக்கிறேன். ஏ இல்லையே மக்களே, அது மைக்கிளோட ஒய்ஃபு தான், பட் ஆனால் அது என்ன பண்ணுது, ஏய் ஓ மை காட், சுத்தம். ஸோ இப்போ அங்கே போனோம்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து மைக்கிளோட பொண்டாட்டியோட கள்ளத்தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து நம்ம மாட்டிக்குவோம். மாட்டினோம்னா மைக்கிளோட பொண்டாட்டி தாந்தா யோகிங்கிற மாதிரி கத்தி கூச்சல் போட்டு மைக்கிள்கிட்ட மாட்டி விட்டு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணிடுவா. ஓ மை காட், பார்த்துட்டா 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 பார்த்துட்டா, ஐயோ மிஷன் ஃபெயில் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துனா கரெக்டாக நம்ம ஏறி போகணும். எதுக்கு நான் வந்து இதை பண்ணி காமிச்சா வந்து ஆக்சுவலாக அதெல்லாம் நான் பண்ண தப்புகள், ஓகேங்களா. ஸோ ஏன்னா டோர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த சைடு திரும்பி சரி இங்கே டோர் இருக்கு உள்ளே போகலான்ட்டு போனால் மைக்கிளோட பையன் ஜிம்மி படுத்துருக்கான். ஸோ அவனுக்கும் கத்தி கூச்சல் போட்டு டேடி டேடின்னு கத்திட்டான், ஓகேங்களா. ஸோ அதனால் அவனும் சரிப்பட்டு வரமாட்டான். ஸோ அப்படியே சொல்லிட்டு சரி கீழே இறங்குவோன்னு சொல்லிட்டு தான் நம்ம கரெக்டாக இறங்கணும், ஓகேங்களா. ஸோ கீழே இறங்கினா பக்கத்துலேயே அந்த சமையல் கட்டுக்கு அவன் கொஞ்சிக்கிட்டு இருந்தான் பார்த்திங்களா, பார்த்தீங்களா இல்லை கிச்சனில் தான் சம்திங் சம்திங்கே பண்ணுறாங்க. அந்த லட்சத்தில் இருக்குது கேமுக்குள்ளே என்ன நல்லா ஆக்சுவலாக கேமில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது மக்கள். ஆக்சுவலாக மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மிஷன் பக்கம் முடிச்சுட்டு இப்போ ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து நான் ஒரு சில சம்பவங்கள்லாம் பார்த்தேன், அதெல்லாம் பங்கமாக இருக்கும். ஸோ இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது பார்த்திங்கன்னா, சுற்றி போனோம்னா இங்கே வந்துடலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த காரை எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுதான் நமக்கான டாஸ்க்கு, இப்போ காரை எடுக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ காரை எடுத்துகிட்டு டப்புன்னு எடுத்து கேட்டு காலி பண்ணி, ஓகேங்களா. ஸோ டேக் த கார் டு த டீலர்ஷிப், அந்த டீலர்கிட்ட கூட கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பால் கரெக்டாக கார் எடுத்துகிட்டு அது எப்படி கொண்டு வந்துடணும், நீ தான் அந்த காரை சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டு வருவான்னு சொல்லியிருக்கான், கொண்டு வருமில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா காரை எடுத்தாச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைமன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணணும், என்னென்னா வந்து நான் வந்து இப்படி கார் எடுத்தாந்துட்டேன், ஓகேங்களா. ஸோ கார் எடுத்தாந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார் சேஃபாக இருக்கேன், கேள்விதாக இருக்குது, அதை நான் கொண்டு விட்டமானுக்காங்கன்னா. ஸோ நீங்கள் சீக்கிரம் கொண்டு வா, கடைக்கு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சைமன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவோம், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் என்னென்னா இப்போ நம்ம காரை எடுத்துகிட்டு சைமன் நம்ம கடைக்கு தூக்கிட்டு போக போகிறோம். ஸோ இப்போ இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காருக்குள்ளே ஒரு ஆள் இருக்கும், யாருன்னு பார்த்தா வந்து மைக்கிளே. அங்கே பாருங்க கண்ணை தூக்கி வெயில் நிற்கல, அவ்வளோதான் முடிஞ்சது சோழி, ஓகேங்களா. ஸோ நம்ம வாழ் வந்து பார்த்திங்கன்னா
வெஹிக்கிள் வந்து நம்ம ஃப்ராங்க்லினை பிடிச்சிட்டான். ஸோ இப்போ வந்துங்கன்னா யாருக்கிட்ட வந்து நானே பெரிய திருடன்டா, எங்கிட்டே திருடுறது அப்படின்னு இல்லை, இது எனக்கு கொடுத்த டாஸ்க்கு. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சைமன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பையனோட காரை தூக்கிட்டு வர சொன்னான். என் பையனே பெரிய கிறுக்கேன், அவனோட காரை தூக்கிட்டு போனேன்னா நான் எவ்வளோ கிறுக்கேன் அவன் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வெஹிக்கிள் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, நான் வந்து சம்பளத்துக்காக தான் வேலை செய்கிறேன், எனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொன்னே. சரி ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு மட்டும் காட்டு, நான் அவனை பார்த்துக்கிறேன். பட் ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா உன் எதுவும் பண்ண மாட்டேன், நீ வந்து அவன்கிட்ட இருக்கிற இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போங்கிற மாதிரி மைக்கிள் சொல்லிடுவான். ஸோ ஃப்ராங்க்லின்னு வேறு வழி இல்லை, ஏன்னா கன் பாயிண்டில் மாட்டான் அசஞ்சா நம்பால் மைக்கிள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நமக்கே தெரியும் ஓகேங்களா. அதனால் ஃப்ராங்க்லினை போட்டு தள்ளிடுவான். ஸோ அதனால ஃப்ராங்க்லின்னு வேறு வழியே இல்லாமல் ஓகே நான் கூப்பிட்டு போகிறேன் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார் எடுத்துன்னு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு போக போகிறாங்க ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடைக்கு போக போகிறாங்க. கடைக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ பங்கமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் உள்ளே இன்ட்ரூட் ஆகிட்டாரு. ஸோ அதனால் வந்து இனிமேல் மைக்கேல் கேரக்டர் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ காரை வந்து லாங்கில் நிறுத்திட்டு நீ வந்து பார்த்திங்கன்னா வேகமாக அந்த விண்டோவை போய் உடச்சி காரை உள்ளே நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் மைக்கேல். என்னது விண்டோ உடைக்கணும், அதுக்கு எவ்வளோ காசு செலவாகும் தெரியுமா அப்படின்னு. இப்போ நீ அதை செய்யலைன்னா உன் மண்டை தெரிச்சிடுங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்கேல் சொல்லிட்டான். ஸோ அதனால் வந்துன்னா ஃப்ராங்க்லின் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லாமல் காரை வேகமாக எடுத்துகிட்டு போய் அந்த அந்த கடையோட கண்ணாடி தான் ஃபோக்கஸ் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபோக்கஸான ஏரியாக்குள்ளே உள்ளே போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ வேகமாக போய் அந்த கண்ணாடி ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா போய் உள்ளே விட போகிறோம். ஸோ உள்ளே விட்டாச்சு, விட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்பால் வந்துட்டான். யார் வேறு யாரும் இல்லை, நம்ம சைமன் தான். ஹேய் என்னடா ஃப்ராங்க்லின் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு. ஓ ஃப்ராங்க்லின் என்னை மன்னிச்சிரு சைமன், மைக்கில் என்னை பிடிச்சிட்டான், கார் 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 டேமேஜ் ஆகிடுச்சா, இந்தா பணத்தை வாங்கிட்டு ஓடிடு ஓடிறே அப்படின் தான் மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ மைக்கேலுக்கும் சைமனுக்கும் சண்டை ஓகேங்களா. ஸோ ஓகே, ஓ மை காட், ஓ இல்லை வாங்கடா மொட்டை தலையா சொட்டை தலையா, ஒழுங்காக சரண்டர் ஆயிருக்கா போட்டு தெளிடுவேன். யாருக்கிட்ட நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாமல் என் பையனோட காரையை திருடுறியானே, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா, அவன் காசு தரமாட்டான்டா, தந்தாலும் நீ வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளோட பிடிச்சிட்டான். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா வந்து இனிமேல் மைக்கேல் கேரக்டர் நம்ம ப்ளே பண்ண முடியும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவன் சரண்டர் ஆக வச்சிட்டாங்க. அடுத்த விஷயம் என்ன வந்து நம்ம ஃப்ராங்க்லினோட வேலை போயிடுச்சு, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை, வேலை போயிடும், அவன் ஃபோனை தூக்கி விட்டான் அவனை. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம மைக்கேல் ப்ளஸ் ஃப்ராங்க்லின் இந்த ஒரு காம்பினேஷன் நம்ம கன்யூஸாக நீங்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே மங்களே, இந்த மாதிரியான பல வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.